பொது தேர்தலின் பின்னர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஆட்சி உருவாவது நிச்சயம் எனவும் இதனை எவராலும் தடுக்க முடியாது எனவும் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வாசுதேவ நானேக்கார தெரிவித்துள்ளார் அபேராமையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளருடனான சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது அங்கு தொடர்ந்தும் உரையாற்றிய அவர் அல்லாது அக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் சார்பில் பிரதமர் வேட்பாளராக மகிந்த களமிறங்க வேண்டிய அவசியம் கிடையாது அக்கட்சிகளில் வேட்புமனு வழங்கப்படவிட்டால் எத்தனை அரசியல் கட்சிகளது அரசியல் சின்னங்களின் கீழ் மகிந்தவை போட்டியிட செய்வதற்கு தயாராகவே உள்ளன இவ்வாறு ஒரு கட்சிகள் கூட்டணியாக இணைந்து மகிந்தவை தலைமைத்துவ வேட்பாளராக களமிறக்கி பொது தேர்தலில் போட்டியிடுவோம் இதன்போது நிச்சயம் மஹிந்த ராஜபக்ச வெற்றி பெறுவார் அடுத்த பொது தேர்தலின் பின்னர் இந்நாட்டின் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவே ஆகும் இதனை எவராலும் தடுக்க முடியாது பொது தேர்தலில் எமது பிரதான எதிரி ஐக்கிய தேசிய கட்சியாகும் அதற்கு எதிராகவே எமது தேர்தல் பிரச்சார வியூகம் அமைக்கப்படும் அதே ஐக்கிய தேசிய கட்சியும் சுதந்திர கட்சியும் இணைந்து கூட்டரசு சங்கத்தை அமைக்க முயற்சிக்கும் அவ்வாறான ஒரு நிலையில் நாம் ஏனைய கட்சியினரோடு இணைந்து கூட்டரசு சங்கத்தை அமைக்க முயற்சிப்போம் ஏ உதவியே குத்ன வியப்பே பிரஸ்னே குத்ன ரபர் பாலன